ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பிச்சி போட்ட சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஃபுல் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை முதல்ல பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மஞ்சள் தடவிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்காக உள்ளே இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை ஃபுல்லாக அது உள்ளே நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ மசாலா செய்யறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருஞ்சீரகம், பட்டை வகை, நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட், நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வெறும் மிளகாய் தூள். இப்போ பாருங்க, அந்த சிக்கனை ஃபுல்லா அதுல இருக்க சதையெல்லாம் எடுத்து, எலும்பு தனியா எடுத்தாச்சு, அதுல இருக்கிற சதையெல்லாம் தனியா எடுத்தாச்சு. இதை இப்ப இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். இது நல்லா பிரட்டி விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகி எண்ணெய் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் ஒரு 5 முட்டையை வேக வச்சு அதோட வெள்ளைக்கருவை தனியாக எடுத்திருக்கேன், மஞ்சக்கருவை தனியாக வச்சுருக்கேன். முதல்ல வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை மெதுவாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகு, சீரகம், சோம்பு மூணையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முட்டையோட மஞ்சக்கருவை சேர்த்துட்டு மெதுவாக பரட்டி எடுத்துக்கலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். போட்டு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த பெப்பர் வாசனையும் பெப்பரோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.